இப்போதான் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதை பாருங்க மேடம், இதெல்லாம் உங்கள் திருப்திக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன் அவனுக்கு யாருமே இல்லை, ஆனால் அதை அந்த பொண்ணு சைட்லேயும் ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு நீங்கள் தான் நம்பாமல் பயந்துக்கிட்டே இருந்தீங்க. இல்லை சார், இந்த டிவி பத்திரிக்கையெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு சார். இனிமேல் இதை நினச்சி பயப்படாமல் உங்கள் வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். இனிமேல் எதுவும் பிரச்சனைனா மினிஸ்டர் மூலமா வேணாம், அண்ணனை தொந்தரவு பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட பேசுங்க மேடம். எதுனாலும் செஞ்சு தரேன், சரியா? தேங்க்ஸ் மேடம். ஓகே சார். என்னம்மா? என்ன, நான் யாருன்னு பார்க்குறியா? நான் தான் ஜோதி. கேவலம் 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காக ஒரு அப்பாவிய பிடிச்சி அடிச்சு அவங்கிட்ட நயவஞ்சகமா பேசி அவன் வாழ்க்கையே அழிச்சிருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு ஏழைங்கன்னா அவ்வளோ வேலைக்காரமா போயிட்டாங்களா? உன்னை எல்லாம் யாரும் எதுவும் கேட்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கு. கேவலம் இவ ஒரு வேலைக்காரி தானே, இவ என்ன பண்ணிடுவா? ஒரு மூலையில போய் உட்காந்து ஓன்னு அழுது ஆத்திரத்தை தீத்துட்டு போயிடுவா அப்படின்னு தானே சாதாரணமா நினைச்சிட்ட? எங்க அப்பா எங்களுக்கு வேற சோத்தப்பட்டு போட்டு வளர்க்கல. யாராவது தப்பு செஞ்சா தட்டி கேளுமா? அதுல உசிரே போனாலும் கவலைப்படாதமான்னு தைரியத்தை ஊட்டி வளர்த்துருக்காரு. அதே மாதிரி இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்டவரோட பொண்ணுனா செய்யாத குத்தத்துக்கு அவனுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்துட்டல்ல. நீ செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை தருவா? இப்ப நான் தரேன். சென்னை விரைவு நீதிமன்றத்தில் இளம்பெண் ஒருவர் போலீஸ் அதிகாரி மீது திராவ கும்பி தாக்கினார். போலீஸ் அதிகாரி குமாரவேல் பொய் வழக்கு ஜோடித்து நிரபராதியை தண்டித்து விட்டதாகவும் அதில் ஆத்திரமடைந்த இளம்பெண் அவர் மீது ஆசிட் வீசி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த இளம்பெண் எடுத்து வந்த ஆசிட் பாட்டிலில் சுற்றியிருந்த செய்தித்தாளை பார்க்கும் போது சமீபத்தில் பீகாரில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம் செய்தியாக வந்திருந்தது. அதை அந்த இளம்பெண் படித்திருக்கலாம் என்றும் அதனால் இத்தகைய முடிவை எடுத்திருக்க கூடும் என்றும், எனவே இது நன்கு திட்டமிடப்பட்ட செயல் என்றும் கூறப்படுகிறது. இன் கேஸ் நம்பர் 18/9 The attempt of accused Ms. Jyoti to justify her act of throwing... வழக்கு எண் 18-9 உள்ள குற்றச்சாட்டுகள் போலீஸ் அதிகாரி எம்.வி. குமாரவேல்வால் பொய்யாக ஜோடிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்து அவர் மீது ஆசிட் வீசி காயப்படுத்தினேன் என்று குற்றவாளி ஜோதி கூறி தனது செயலை நியாயப்படுத்தியிருப்பது முற்றிலும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. அதற்காக அவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த நீதிமன்றம் அவ்வழக்கை மறுவிசாரணை செய்து உண்மை குற்றவாளியை கைது செய்யவும் நிரபராதி வேலுவை விடுவிக்கவும் இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது.